இந்த இடத்திலே நான் வந்து இந்த பள்ளியிலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு அமர்ந்த போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்திற்கு வந்தது. அதை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மேதகு மா மனிதர் அப்துல் கலாம் அவர்களும் இது போன்றது ஒரு பெரிய பள்ளியிலே குத்துவிளக்கை ஏற்றி வைத்து விட்டு வந்து அமர்ந்தோம். கேள்வி நேரத்தின் போது ஒரு மாணவி எழுந்து திரு அப்துல் கலாம் அவர்களிடம் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்ன என்று கேட்டார். அடுத்த நொடி அப்துல் கலாம் அவர்கள் பதில் சொன்னார், நான் இப்போது ஏற்றி வைத்தேனே குத்துவிளக்கு, இது இந்துக்களினுடைய அடையாளம். நான் ஏற்றி வைக்க உபயோகித்தேனே மெழுகுவர்த்தி, அது கிறிஸ்தவர்களினுடைய அடையாளம். ஏற்றி வைத்த நானோ ஒரு இஸ்லாமியன். இந்த வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய பெருமை என்றார். பரவாயில்ல, அற்புதமாக புரிஞ்சுக்கிறீங்க, அருமையாக உள்வாங்கிக்கிறீங்க, அதிலே எனக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய தாளாளரும் எக்ஸ்ட்ரா மார்க் நிறுவன தலைவர் தம்பி கண்ணனும் என்னை அழைத்த போது நான் யாருக்கு பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன். மாணவர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, எல்லோருக்கும் பேச வேண்டும் என்று சொன்னார்கள். அவர்கள் சொன்னதே ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சில வார்த்தைகள் சொல்ல விளைகின்றேன். படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி, புள்ள என்ன படிக்குது, எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அல்லது எந்த கல்லூரியில் படிக்குது, எப்படி படிக்குது, இதுதானே ஒழிய வேறு எதுவும் கேட்பதில்லை. பணத்தை தேடியே ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே பணத்தை பற்றியெல்லாம் யாரும் கேட்பதில்லை. புள்ள என்ன படிக்குது, ஏன் கல்வி என்ன அவ்வளவு பெரியதா? நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமலாம் இருக்காங்களே, படிக்காமலே நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிட்ருக்கானே, எதுக்காக கஷ்டப்பட்டு படிக்கணும்? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எல்லாம் உண்டு. ஆனால் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பணம் சம்பாதிப்பதற்காக மட்டும் படிப்பு அல்ல, கல்வியினுடைய பொருள் கடலளவு பெரியது. கல்வி ஏழைகளுக்கு செல்வம், செல்வர்களுக்கு அணிகலன், வீட்டிற்கு விளக்கு, நாட்டிற்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அது மட்டுமல்ல, கல்வி ஒன்றுதான் படிக்கின்ற மாணவனையோ மாணவியையோ மட்டுமின்றி அவன் பிறந்த வீட்டையும் இந்த நாட்டையும் உயர்த்தக்கூடியது. கல்வி ஒன்றுதான் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு உதவக்கூடியது. அதனால தான் வள்ளுவர் சொன்னார், அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள் அழிக்கலாக அரண்னர். என்ன பொருள்? அறிவுங்கிறது கல்வியின் மூலம் கிடைக்கக்கூடியது. ஒரு பெரிய அரசனாக இருந்தால் கூட உன்னிட்ட போர் புரிய வந்தான்னா உன்ட்ட இருக்கிற சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், ஆனால் கல்வியை, அதன் மூலம் பெற்ற அறிவை உன்னிடத்திலிருந்து எவனாலும் எடுக்க முடியாது. 1000 ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் பதிவு செய்கிறார். நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனுக்கு மகனாக மகளாக பிறந்தாலும் பெற்றோர்களிடமிருந்து சொத்தை பெறுவதைப் போல கல்வியின் மூலம் பெறுகின்ற அறிவினை எந்த கொம்பனாலும் பெற்றோர்களிடமிருந்து பெற முடியாது, அதை அவனவன் படித்துத்தான் பெற முடியும். அதுதான் கல்வியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இந்த உலகத்திலே நம்பிக்கை நிறைந்த பயணத்தை ஒரு மனிதன் முன்னெடுத்து செல்ல வேண்டுமென்றால் கல்வி ஒன்றுதான் அதற்கு அவசியம். இந்த இடத்திலே உங்களை குறிப்பிடுகின்றேன். இப்போது உங்களுடைய தாளாளர் என்னை அறிமுகப்படுத்தினார். அறிமுகப்படுத்தும் போது காக்கி உடை அணிந்த காவல்துறை உயரதிகாரி என்றும் நான் பெற்ற பதக்கங்களை எல்லாம், ஜனாதிபதி பதக்கங்கள், முதல்வர் பதக்கங்கள், எல்லாவற்றையும் சொன்னார். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எங்கள் அப்பா 5வது மட்டுமே படித்த ஒரு ஏழை விவசாயி. உங்கள் அம்மா அப்பாலாம் உங்கள்கிட்ட சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லுவாங்க, தம்பி நீ மட்டும் படிச்சிட்டேன்னா உன்கிட்டருந்து எது போனாலும், உலகத்தில் நீ எங்கே போனாலும் இந்த கல்வியின் மூலம் பெற்ற அறிவு மட்டும் போகாதுப்பா, அதனால் படியும்பாங்க. நானும் படித்தேன். இப்போ ஏன் சொல்கிறேன் தெரியுமா? அதை நான் உடுத்தியிருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை,
நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை. என் தந்தை சொன்னதைப் போல, தாய் சொன்னதைப் போல, நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகின்றேன். இன்று உங்களிடம் உரையாற்றுவதற்காக நிற்கின்றேன்.